கீரை அப்படின்னாலே பத்தடி தள்ளி போகிற பசங்க கூட இப்படி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கீரையை பொறுத்த வரைக்கும் உடலுக்கு நிறையவே ஆரோக்கியம் இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு 3-4 நாள் எப்படியாவது கீரையை கொடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நமக்கு வயசு ஏற ஏற உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் நம்ம இந்த சிறுகீரையை உணவில் வந்து அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும். இந்த சிறுகீரையில் ஊட்டச்சத்துக்கள் வந்து ரத்தத்தில் கலந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. சிறுகீரையை நல்லா 2-3 தண்ணி அலசிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போது துவரம் பருப்பை நான் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ 1/4 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இதோட மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 1, 3 பூண்டு, பொடியாக நறுக்கின தக்காளி 2, சீரகம், மிளகு இடித்தது 1/4 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய், நெய் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். 2 விசில் நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துருவோம். குக்கரில் நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் 1/4 கப் அளவுக்கு நான் இதோட சேர்க்குறேன். ஸோ இப்போ காலையில் ஸ்கூலுக்கு செய்கிறோம், அப்புறம் நம்ம வீட்டுக்கும் செய்யணும் அப்படின்னும்போது தனித்தனியாக நம்ம செஞ்சு வைக்க வேண்டாம். பசங்களுக்கு இதை அப்படியே நம்ம செஞ்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் தேவையான அளவுக்கு கீரையை சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் 1 விசில் மட்டும் குக்கரில் வச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு கீரையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொல கொலம் நிறைஞ்சினா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யும் கொஞ்சம் நல்லா ஊற்றி நம்ம சாப்பிடும்போது இன்னுமே சுவை அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. இப்போ தான் நம்ம தாளிக்க போகிறோம். தாளிப்புக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. கடுகு, சீரகம், காஞ்ச வத்தல் 3-4 காரத்துக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இதை அப்படியே நீங்கள் அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதும், கீரை மசியல் நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம மதியான சாப்பாட்டுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து பசங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ தனித்தனியாக வச்சு கொடுக்கறத விட சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பக்காவாக ஒரு சைடிஷ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கடாயில் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். கடுகு, சீரகம், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், எள்ளு வந்து 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுட்டு இதை நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம நீட்டமாக நறுக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நறுக்கி வச்ச மாதிரி உருளைக்கிழங்கை நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கின உருளைக்கிழங்கை 1-10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு இப்போ நல்லா வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுருவோம். கொஞ்சம் நல்லா மூடி போட்டு டைட்டாக மூடி போடணும். இந்த உள்ள மூடி போட்டு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது எப்போதுமே ஃபாலோ பண்ணிங்க. உருளைக்கிழங்கை நீங்கள் எப்படி ஃப்ரை பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது தண்ணியில் ஊற வச்சுட்டு பண்ணுவீங்களா, அல்லது டைரெக்டாகவே நீங்கள் போடுவீங்களா, இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ கீரை மசியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சுட சுட சோறு எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதில் நெய்யை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கீரை மசியலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ எப்போதுமே லஞ்ச் பாக்ஸுக்கு கீரை சாதம் நம்ம பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னா 2-in-1 ஆகிடும். நமக்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம், பசங்களுக்கும் இதை இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டுடலாம். ஸோ லஞ்ச் பாக்ஸில் வைக்கும்போது ரொம்ப டைட்டாக வச்சு மூடினீங்க அப்படின்னா சாதம் ரொம்ப கெட்டியாக இருக்கும், சாப்பிடும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காது பசங்களுக்கு. லூஸாக வச்சால் தான் சாப்பாடு ரொம்பவே ருசியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி சமையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.